அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் கரையான் புத்தா இடிக்கிற மாதிரி போட்டிருந்தேன். அது இடித்தாலும் திரும்ப திரும்ப அது கட்டிக்கிட்டே இருக்குது, அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு டிக்டாக் சாமியார் வந்து, எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கரையான் புத்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த கரையானை எப்படி அழிக்கலாங்கிறத நான் அதில் சொல்லியிருப்பேன். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கரையான் புத்தை இடித்து தள்ளணும் இல்லைங்களா, அங்கே தான் இருக்கிறோம். திரும்ப பாருங்கள், நம்ம இடித்து தள்ளின கரையான் புத்தை திரும்ப கட்டி இருக்குது, அது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம நேற்று கடப்பாறை வச்சு அவ்வளோ பேர்த்து எடுத்தோம், திரும்ப வந்து மண்ணை வச்சு எல்லாம் கட்டிடுச்சு. ஈரமில்லை இருந்துச்சுன்னா இன்னும் ஹைட்டாக ஏற்றிருக்கோம். இங்கே பாருங்கள், இது தெரியுதுங்களா, புதுசாக கட்டினது. இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நாம் இடித்தது. இப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு புதுசாக கட்டினது, நல்லா பாருங்கள். இதுப்போல் நேற்று புதுசாக கட்டியிருக்கு. இந்த இது எல்லாமே அது தனியாக தெரியும் பாருங்கள், புதுசாக கட்டினது. இந்த மாதிரி திட்டு திட்டாக தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி தெரியுது எல்லாமே நேற்று புதுசாக கட்டினது. பாருங்கள், கரையான் வந்து நம்ம இடிக்க இடிக்க இந்த மண் பாருங்கள் ஈரமாக இருக்குது, எங்கேருந்து எடுத்தாந்துச்சின்னு தெரியல. ஓ, ஈரமாக இருக்குங்க மண், பயங்கரமாக வெயில் அடிக்குது, எங்கேயுமே ஈரமில்லை. இதுக்குள்ளே கட்டினதில் மட்டும் ஈரமாக இருக்குது. இந்த கரையான் புற்றை நம்ம என்ன தான் கடப்பாறை போட்டு பேத்துக்கிட்டே இருந்தாலும் அது உடனுக்குடனே அதை கட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம ஜேசிபிக்கு சொல்லியாச்சு, காலையில் வந்துடுவாங்க, அப்படியே அடியோடு பேத்து எடுத்துடலாம், திரும்ப கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேத்து எடுத்துட்டு இந்த இடத்துல கரையானை கொல்றதுக்குன்னே நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான மருந்து டெர்மினேட்டர் ஆன்டி டெர்மைட்டு. இந்த மருந்து போட்டோம்னா கரையானெல்லாம் உடனே நாண்டுக்கிட்டு செத்து போயிடும். அப்போவே எனக்கு சொல்ல ஆள் இல்லை, முன்னாடியே அந்த உணர்வுபூர்வமான ஒரு புத்தி இருந்திருந்தால் கட்டவே முடியாது இல்லைங்களா. இங்கே பாருங்கள் இவ்வளோ ஈரமாக இருக்குது, இவ்வளோ வெயிலில் எல்லா பக்கம் காஞ்சி கிடக்கு, இதுக்குள்ளே மட்டும் ஈரமாக இருக்குது. ஈரம் மண் இதுக்கு மட்டும் எங்கேருந்து கிடச்சிருக்கும். இதை நம்ம கடப்பாறையில் இடுக்கி இடுக்கி இது கட்டிக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு காலையில் ஜேசிபியை விட்டு அடியோடு பேத்து எடுத்துருவோம். ஆனால் ஒன்று, இதில் பாம்பு ஒன்று கூட இல்லை. அதுதான் புத்துனாவே பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பாம்பு புத்து பாம்பு புத்தும்பாங்க. இது வந்து கரையான் புத்து, பாம்பு புத்துங்கிறது பொய். இது வந்து கரையான் புத்து, கரையான் மட்டும்தான் இருக்குது, பாம்பு இல்லை. ஆனால் பாருங்கள் உள்ளே கையூட்டெல்லாம் பார்த்துட்டேன், இல்லை எவ்வளோ ஆழம் விட்டாலும் அதுக்கு மேலே கையும் போத மாட்டேன்து. பாருங்க, எவ்வளோ கையும் போத மாட்டேன்து.